Hi guys, welcome back to my channel PJ Crazy Kitchen. நம்ம சேனல்ல இதுவரைக்கும் போட்ட वीडियोस எல்லாம் பாத்துக்கிங்க பட் subscribe பண்ண மாட்டேன்றீங்க. என்ன ரீசன்னு உங்களுக்கு தெரியல. சோ உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து நீங்க கமெண்ட்ல போடுங்க. இன்னும் எங்களோட சேனலை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுவரைக்கும் subscribe பண்ணாதவங்க இதுக்கு மேல subscribe பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் press பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ரொம்பவே வித்தியாசமான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். Chicken stuffed mushroom bonda. பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்லங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் காளான் 12, கல்லமாவு 1 கப்பு, சிக்கன் வந்து கடையில் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கொத்துக்கறியே போ வேணும்னு கேட்டிங்கன்னா பண்ணி தருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து நான் 150 கிராம் வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். குக்கிங் சோடா, அரிசி மாவு, சால்ட்டு, மிளகாய்த்தூள், மிளகு பொடி, சோம்பொடி, வெங்காயத்தூள், பொரிக்க எண்ணெய். காளானை வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வாஷ் பண்ணுறதுக்கு முன்னே எப்படி இருந்ததுன்னு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்குங்க. காளான் அழுக்காக இருக்கும். நீங்கள் மைதா மாவு போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா க்ளீனாக வந்துடும், ஒயிட்டாக வரும். இந்த காம்பு இப்படி நீக்கிட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த காம்பு இப்படி நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். காளான் நான் எடுத்துக்கலாம். ஒன்று எடுத்துட்டு இது இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி இந்த பக்கம் திருப்பிக்கிங்க. உருளைக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரும். இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் அதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் எடுத்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 சிட்டிக்கு, பெப்பர் 1 சிட்டிக்கு, சோம்பு பொடி 1 சிட்டிக்கு, தேவைக்கேற்ப உப்பு, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சிக்கனை போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, சிக்கனை போட்டுக்கலாம். பத்து நிமிஷம் வேக ஆச்சுன்னா வந்துடும். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 1 கப்பு கடல மாவு, தேவைக்கேற்ப சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 சிட்டிகை குக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை. இப்போது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவை எடுத்து இப்படி விடும் போது தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ ஒரு கடாயை எடுத்து வச்சாச்சு. இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு மஷ்ரூம் எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ண சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஃபுல் பண்ணணும். இப்போ எடுத்துட்டு அந்த கரைச்சி வச்சுக்கிற மாவில் நல்லா டிப் பண்ணி மெதுவாக ஃபுல்லாக கோட்டிங் ஆகணும். மெதுவாக எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ எண்ணெயில் மெதுவாக அப்படியே விட்டுடலாம். இன்னொன்று அதே மாதிரி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம்.
இந்த போண்டா கூட டொமேட்டோ சாஸ் அல்லது கெச்சப் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த போண்டா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அந்த மஷ்ரூம்குள்ளே எவ்வளோ அழகாக அந்த சிக்கன் வந்து பைண்ட் ஆயிருக்குன்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருந்ததுங்க இதை சாப்பிடும் போது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட்டில் போடுங்க. நன்றி, வணக்கம்.